ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கிரிக்கெட் அணியோட சூப்பரான ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், சகாத் இவங்க ரெண்டு பேரும் ஒன்டேலையும் டெஸ்ட்லயும் வந்து அதடியே அசத்திட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம T20 மேட்ச்ல குல்தீப் யாதவுக்கு ஓய்வு கொடுத்ததுனால சகால் வந்து T20 மேட்ச்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. T20 மேட்ச்ல ரெண்டாவது போட்டியில வந்து சகால் வந்து ஸ்பின் பவுலிங் சரிவர விளையாடல அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவோட ட்விட்டர் அக்கௌண்ட்ட வந்து யாரோ ஹேக் பண்ணி தவறான பதிவுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது குறித்து குல்தீப் யாதவ் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க, அதுல வெளியிடப்பட்ட எல்லா தவறான விஷயங்களுக்கும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன், ட்விட்டரோட பாஸ்வேர்டையும் வந்து நான் பாதுகாப்பா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பெரிய கிரிக்கெட்டர்ஸா இருந்தாலும் சரி, பிரபலங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்றது அப்படிங்கறது நிறையவே நடந்துட்டு வருது. குல்தீப் யாதவோட ட்விட்டர் அக்கௌண்ட வந்து பாகிஸ்தான் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனா இன்னும் வந்து அதை கன்ஃபார்மா சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.